என் கணவர் என் மீது அதிக பாசம் வைத்திருக்கிறார். நான் என்ன கேட்டாலும் வாங்கி தருகிறார். ஆனால் என் பெற்றோருடன் பேசுவதற்கு மட்டும் அனுமதி மறுக்கிறார். சரியான காரணம் சொல்வதும் இல்லை. என் கணவரை திருத்த முடியுமா? இதில் வந்து திருத்துறதுன்னு ஒன்றும் இல்லைம்மா, அவர் மைண்டில் ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வரணும். இப்போ ஏன் உங்கள் பெற்றோரோட பேசக்கூடாதுன்னு சொல்கிறாருன்னு முதல்ல யோசிங்க. அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கான்னு பாருங்கள். ஏதாவது காரணம், சம்பவங்கள் ஏதாவது நடந்திருக்கலாம், அதனால் அவர் அப்படி சொல்கிறாரா அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவர்கிட்ட நீங்கள் பேசி அதை சரி பண்ணிக்கலாம். பட் பொதுவான ஒரு கோபம் அல்லது பொதுவான ஒரு வெறுப்பு அல்லது பொதுவாக அவர் மனசில் அப்படி தான் பெற்றோர்களோட பேசக்கூடாது, இங்கே தான் இருக்கணும், இங்கே தான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா அது ஒரு மாற்றத்தை நிச்சயமாக நீங்கள் கொண்டு வர முடியும். ஆனால் அந்த மாதிரி இருந்ததுன்னா நேரடியாக பேசி இதை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நேராக போய் நீங்கள் பேசும்போது அவருடைய வெளிமனதோடு தான் நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். இந்த அவுட்டர் கான்ஷியஸ் மைண்டுன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பல பெண்களுக்கு நான் இந்த அறிவுரை சொல்லியிருக்கேன், அவங்களுக்கு ரொம்ப நல்லா ஒர்க் ஆயிருக்கு. ஒரு பெண் வந்து இதே மாதிரி கேட்டாங்க. அவருடைய இதே பிரச்சனை தான். அவங்க கணவரும் எங்கேயும் போகக்கூடாது, பெற்றோர்கள் வீட்டுக்கெல்லாம் போகவே கூடாது, அவங்களும் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டார். இன்னும் அதிகமாக அவங்களும் உன்னை பார்க்க வரக்கூடாது, நீங்கள் தான் இருக்கணும். அப்போ இந்த பெண் வந்து கேட்டப்போ நான் என்ன சொன்னேன், அவருடைய ஆழ்மனசோட பேசுங்க. ஆழ்மனசோட எப்படி பேசுறதுன்னா ஆல்ஃபா தியானத்தில், அந்த தியானத்தில் இருக்கும்போது நமது ஆழ்மனம் திறந்திருக்கும். அந்த நேரத்தில் நமது சக்தி மிக அதிகமாக இருக்கும். அந்த சமயத்தில் இன்னொருத்தரை நம்ம நினச்சி பேசும்போது அவங்க ஆழ்மனதை நம்ம தொட முடியும். அப்போ நம்ம வந்து நேராக சொல்ல முடியாத விஷயங்களை அங்கே தைரியமாக நம்ம சொல்ல முடியும். தாராளமாக சொல்லலாம், அங்கே போய் சேர்ந்து ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொன்னேன். அந்த பெண்ணும் தன்னுடைய கணவரோட அதே மாதிரி தினமும் தியானத்தில் பேசிக்கிட்டே வந்தாங்க. பேச 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 கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய மனசுலேருந்து அந்த எண்ணங்கள் மாறி அவரே வந்து கொஞ்சம் நல்ல சரி நீ வேணால் போயிட்டு வா அப்படின்னு ஆரம்பித்தவர். கொஞ்ச நாள் கழித்து அவங்களும் வரட்டும் போட்டோம்னு சில சின்ன ஃபங்க்ஷன்லாம் நடக்கும்போது அவங்களையும் கூப்பிடுன்னு சொல்லி ஒரு சுமூகமான ஒரு நிலை, சந்தோஷமான நிலை அந்த குடும்பத்தில் கிடச்சிது. ஸோ அதே மாதிரி நீங்களும் வந்து அந்த முயற்சியை நீங்கள் பண்ணலாம். ஏன்னா நேராக பேசி தீர்க்கறதுங்கிறது பல விஷயங்களில் முடியறதில்லை. அதுவும் குறிப்பாக ஒரு மனிதருடைய மனசில் மாற்றம் வரணுங்கும்போது அவங்க வந்து அது வேண்டாம்னு நினைக்கிறாங்க. நம்ம வந்து இது சரியில்லை இது பண்ணுங்கன்னு நம்ம மாற்றும் போது யாருக்குமே பிடிக்காது. ஆனால் ஆழ்மனசில் சொல்லும்போது ஆழ்மனம் என்பது ஈகோ இல்லாதது. ஆழ்மனசில் ஈகோ கிடையாது. அண்ட் ஆழ்மனம் வந்து ஒரு நியாயமான விஷயம், நல்ல விஷயத்தை நம்ம சொல்லும்போது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளும். அதனால் அங்கே நீங்கள் சொல்லுங்கள், அவர் ஆழ்மனதோடு பேசி நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் கொண்டு வர முடியும். உங்கள் பெற்றோரோடு உங்கள் கணவரும் ஒரு சுமூகமான ஒரு உறவு நிலைக்கு கொண்டு வர நிச்சயமாக முடியும்.